பட்டை கிராம்பு சோம்பு பொட்டுக்கடல தேங்காய் இது வந்து குருமா குழம்புக்கு உண்டானதை அரைச்சிக்கிட்டோம். தேங்காய் போட்டு முதல்ல எண்ணெயை போட்டுப்போம். கடுகு போறோம், கடுகு கருவேப்பிலை எவனா தண்ணியில போட்டு வைப்பா நான் மெண்டில். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. பூண்டு போட்டாச்சு, பூண்டு பூண்டு போட்டாச்சு. எண்ணெய் அடிக்குது அதனால நான் வெங்காயம் உருளைக்கிழங்கு குருமா குழம்பு இது பேர். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் வணங்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு குருமா தான் இது பேரு, அதனால உருளைக்கிழங்கு நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தலாம். பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லது. உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம், வாயு எல்லாம் போயிடும். நானே ஆன் பண்ணிட்டேன். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு.
இதுல வந்து என்னன்னா பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் இது சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கணும் அரைச்சத. ஒரு பத்து நிமிஷம் இறக்கலாம். வெள்ள சாதம் சூப்பரா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்னன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறமா இட்லி தோசை, சோறு, ஒயிட் ரைஸ், கறி குழம்பு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆ பண்ணிடலாம்.